வெண்ணையெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டு வெளியில போன பிறகுதானே வெள்ளை இப்ப மணி அடிக்கணும்னு சொன்னேன், நீ அநியாயமா மாட்டி விட்ட இல்ல அப்படி கிருஷ்ணர் மணியை பார்த்து கேட்டார். அப்போ மணி சொல்லிச்சான், உண்மை கிருஷ்ணா, கோவில்ல கல்லு அத தெய்வம்னு நம்பிக்கையோட வழிபடுறச்ச அதுக்கு நிவேதனம் பண்றச்ச நான் மணி அடிக்கிறேன், சாட்சாத் பரமாத்மா முன்ன வந்து வெண்ணெய் சாப்பிடுச்ச, நான் மணி அடிக்கலைன்னா மணியாக பிறவி எடுத்து என்ன பையன் கண்ணா அப்படின்னு கேட்டுச்சான். ஜடப்பொருள் அதுக்கு கூட தான் எடுத்த பிறவி பயனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறச்ச, பிறவியிலேயே அரிதான பிறவி மானுட பிறவி, அதுவும் கர்ம பூமி, மோட்ச பூமி, தர்ம பூமி, ஞான பூமி, புண்ணிய பூமி, பித்ரு பூமி, யோக பூமி, யாக பூமி என்று புகழப்படுகின்ற இந்த பாரத திருநாட்டில், அதுவும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அனுபூதிகளும் யோகிகளும் மகான்களும் தேசபக்தர்களும் உரம் சேர்த்த இந்த தெய்வீக தமிழகத்தில் பிறந்த நாம நம்முடைய பிறவி பயனை அடைய வேண்டாமா? அப்போ மனிதனுடைய பிறவி பயன் என்ன அப்படின்னா, மேனகி தூகி, நான் அல்ல நீ என்று மற்றவனுக்காக ஏதாவது சிறிதளவு மனசுலேயும் இடம் கொடுக்கணும், செயல்லையும் இடம் கொடுக்கணும், அப்படி அடுத்தவனுக்காகவும் வாழ்வதற்கே அதுதான் மனித பிறவியினுடைய சிறப்பு. மனிதனை தவிர உலகத்தில் அத்துணை உயிரினங்களும் தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவனுக்கு முதலிடம் கொடுத்து பிறகு தன்னை வைத்துக் கொள்கின்றன. மனிதனும் அப்படிப்பட்ட தெய்வீக பிறவியாக ஆக வேண்டுமானால் அடுத்தவனை நினைக்க வேண்டும். இதுதான் மனித பிறவியினுடைய சிறப்பு. இதுவே இன்றைய சிந்தனை.